ஏன் படிச்சு படிச்சு சொன்னோம் பாவம் ஒரு விஷயம் கிடையாது, பாவத்தையே யோசித்துக்கிட்டு இருக்காத, பாவத்தை தூக்கி எறி, நீதிமான் ஆக்கியிருக்காரு, தேவனுடைய நீதியே பெரிய நீதி, தேவனுடைய மாற்றி இருக்கிறது தான் பெருசு. எதுக்காக சார் பேசுகிறோம்? ஏதோ பாவம் செய்வதற்கான லைசன்ஸ் கொடுப்பதற்கல்ல. இந்த ஸ்டேஷனுக்கு நீ எப்போ ஸ்ட்ராங்காக வந்து நிற்கிறியோ அப்போ தான் மகிமைப்படுத்தப்படுதல் என்கிற ஒரு இடத்திற்கு நீ கடந்து வர முடியும். தேசத்திலே குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள், பைபிள் சொல்லுது. ஆகவே நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியங்கள், கற்றுக்கொண்டு இருக்கிற வார்த்தைகள் உங்களுக்குள்ள ஒரு பெரிய டைம் இதை வந்து என்ன செய்யுது, மாற்றுது, உங்களுடைய பர்சனாலிட்டியவே மாற்றுது. நீ வேணாலும் பாருங்க, நாட்கள் வரும்போது நீங்கள் பிரச்சனையை பார்க்கிற விதமும் மற்றவர்கள் பார்க்கிற விதமும் வேறு விதமாக இருக்கும். இது உங்களை வேறு மனுஷனாக மாற்றிருக்கிறோம். ஆமாம், உங்களுக்குள்ள ஒரு இம்யூனிட்டி அது கொடுத்துருக்குறோம். இந்த உலகத்தை நீங்கள் அணுகுவதே வேற மாதிரி இருக்கும். நீங்கள் சரியாக கிருபையின் சத்தியத்தை புரிந்து கொள்வீர்கள் என்றால் வெகு சீக்கிரத்தில் தேவன் உங்களை மகிமைப்படுத்துவதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இட்ஸ் அ ப்ராஃபசி. ஆமென். எவர்களை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறாரோ, அதன் கிரேஸு, எவர்களை நீதிமான் ஆக்கி இருக்கிறாரோ, ஃபவுண்டேஷன், கிரேஸ், ஃபினிஷ்ட் ஒர்க்கு. இந்த இடத்த ஸ்ட்ராங்காக முடிச்சிட்டிங்கன்னா எவர்களை நீதிமான் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஆமென். த நெக்ஸ்ட் ஸ்டேஷன் மகிமைப்படுத்துதல். இனிமேல் நிறையா மகிமையை பார்க்க போகிறீங்க, நிறையா வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை பார்க்க போகிறீங்க. எங்கே வந்ததுனால இது நடக்கிறது? எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ. ஏன் படித்து படித்து சொன்னோம் பாவம் ஒரு விஷயம் கிடையாது, பாவத்தையே யோசித்துக்கிட்டு இருக்காத, பாவத்தை தூக்கி எறி, நீதிமான் ஆக்கியிருக்காரு, தேவனுடைய நீதியே பெரிய நீதி, தேவனுடைய மாற்றி இருக்கிறது தான் பெருசு. எதுக்காக சார் பேசுகிறோம்? ஏதோ பாவம் செய்வதற்கான லைசன்ஸ் கொடுப்பதற்கல்ல. இந்த ஸ்டேஷனுக்கு நீ எப்போ ஸ்ட்ராங்காக வந்து நிற்கிறியோ அப்போ தான் மகிமைப்படுத்தப்படுதல் என்கிற ஒரு இடத்திற்கு நீ கடந்து வர முடியும். ஸோ எவ்ரி ரெவலேஷன் உங்களை வந்து மகிமைக்குள்ளே கொண்டு வருகிறது. மகிமை மேல் நீங்கள் மகிமை அடைந்து மறுரூபம் அடைகிறீர்கள். கம்ப்ளீட்டாக நீங்கள் அழிவுக்கு எதுவான இது அழியாமையும், சாவுக்கு எதுவான இது சாகாமையும் தரித்து கொள்கிறது. மரணம் ஜெயமாக விழுங்கப்படுகிறது. ஆமேன். தொடர்ந்து பாருங்க, இந்த காட்டில் வாழ்கிற காட்டுவாசிகள்லாம் இந்த விஷத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன வயசுலேருந்தே கொடுத்துக்கிட்டே வருவாங்களாம். அந்த விஷம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொடுக்க 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 ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே பாம்பே கொத்துச்சுனாலும் அவனுக்கு ஒன்றுமே செய்யாது, பாம்பு செத்து போயிடும், அந்த இடத்துக்கு வந்துடுவான் அவன். அந்த மாதிரி இம்யூனிட்டி. அப்படித்தான் தேவன் இப்போ நமக்குள்ளே வசனத்தை உள்ளே ஏற்றுக்கிட்டே இருக்கிறார். ஆமாம், தேவனுடைய வார்த்தை கேட்க கிடையாது கிறிஸ்மஸுக்கு சாப்பிட்றதுக்கு. ஆமாம், பக்கத்தை தட்டி சொல்லுங்கள், 6 மாதம் மெட்ராஸ், 6 மாதம் மதுரா, இந்த வேலையே இருக்கக்கூடாது. அது கேக்கு கிறிஸ்மஸ் சாப்பிட்றது, வார்த்தை கேக்கு இல்லை, வார்த்தை பிரெட்டு டெய்லி சாப்பிட்றது. ஆமே, இட்ஸ் அ டெய்லி பிரெட்டு, டெய்லி பிரெட்டு. பிரெட்டுனா டெய்லி சாப்பிட்றது, அதாவது உணவு. என்னைக்கே கேட்ட சத்தியம் நம்மளை மாற்றுவதல்ல, பரவாயில்ல அது மாறுது. ஆனாலும் நான் சொல்லுகிறேன், தினந்தோறும் கேட்கும்போது உங்களுடைய உள்ளான மனுஷனுடைய உருவத்தை அது மாற்றுகிறது. நீங்கள் ஒரு மிக சாதாரணமான ஒரு இடத்துல பிறந்திருப்பீங்க, ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்காங்க, மிக உயர்ந்த ராஜாவை போல உங்களை உருவாக்கியிருப்பார். தான் புறம்பான மனுஷன் மனுஷனே கிடையாது, உள்ளான மனுஷனே மனுஷனாக இருக்கிறான். ஆமேன். ஆகையால் தான் வார்த்தைக்காக பல மைல்கள் பிரயாணம் கடந்து இங்கே வருகிறார்கள். ஆமேன். வாரந்தோறும் திருநெல்வேலியிலேருந்து கடந்து வருகிறார்கள், திருச்சியிலேருந்து கடந்து வருகிறார்கள், கோயம்புத்தூர்லேருந்து கடந்து வருகிறார்கள், இப்போ 4 வாரமாக கேரளாவிலேருந்து கடந்து வருகிறார்கள். ஆமாம், பிரதர் செவ்வாய்ஸ்லேருந்து கடந்து வருகிறார், பல மாவட்டங்கள்லேருந்து மாநிலங்கள்லேருந்து நாம் கடந்து வந்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்? தெரிமைஸ் என்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் ஒரு முறை பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தன் உள்ளே வந்தவன் அப்படி மயக்கப்பட்டு கீழே விழுந்துட்டான். கிட்டக்கு போய் பார்த்தப்ப அங்கே ஒரு 5 டாக்டர்ஸ் இருந்திருக்காய், செத்துட்டான்ட்டாய். கத்தர் சொன்னாராம், அவன்கிட்ட போய் சொல்ல, அவன் ஜீவன் அவனுக்குள் இருக்கிறதுன்னாரான். அவன் கிட்டக்கு போய் நெஞ்சில் கை வச்சு தெரிமையை சொன்னாரான், உன் ஜீவன் உனக்குள் இருக்கிறதுன்னு சொன்ன உடனே 5 டாக்டர் செத்துட்டேன்னு கன்ஃபார்ம் பண்ணுவேன், டவகன் கண்ணத்தை எந்திரிச்சிட்டான்.
பெருமையை சொல்றாரு. கெனத் ஹேகினோட ஒரே ஒரு செய்தியை கேட்பதற்கு 120 மைல் வேகத்தில் என்னுடைய காரை 3 மணி நேரம் செலுத்துவேன். என்னாச்சு? 3 மணி நேரம் 36, 360, 400 மைல் தூரத்தில் ஒவ்வொரு வாரமும் கெனத் ஹேகினோட ஒரு செய்தியை கேட்பதற்கு கடந்து செல்வேன். அப்படி கேட்டதன் விளைவுதான் எங்க சர்ச்சுகளும் செத்து போனோன்னு எழுப்பி பார்த்தேன். எனக்கு கேட்பதற்கு 1000 செய்திகள் இருந்தது எனக்கு அருகிலே, ஆனா நான் அங்கதான் போவேன். அந்த செய்தி என்னை மாற்றி இருந்தது. இவன் வேறு ஒரு சபையில் போய் செத்திருந்தா அவனுக்கு அடக்காரதனை பண்ணிருப்பான், ஏன் நாங்க இங்க அவனை உயிர்த்தல வச்சோன்ற வார்த்தையை சும்மா சொல்லாதீங்க. அது நேரம் வரும்போது எந்திரிச்சு நின்றோம். அதனாலதான் வாரந்தோறும் கடந்து வருகிறவர்கள் விளைவுகள் இன்னைக்கு தெரியாது, நாளைக்கு தெரியும். ஆமென், ஆமென்.